நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் நியூஸ் இன்டர்நேஷனல். இது மக்கள் ஊடகம். தேசிய நெடுஞ்சாலை விபத்தினை தவிர்க்க மக்களிடையே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்திட பாதுகாப்பு முன்முயற்சி பணி சமூகம் என்ற அமைப்பு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாமை சென்னை மெரினா கடற்கரையில் நடத்தினர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பொதுமக்களிடையே கையெழுத்தினை பெற்று மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு வேண்டுகோள் கடிதம் அனுப்பினர். ஹாய் தமிழ் நியூஸ் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா மெரினா கடற்கரைக்கு வந்திருக்கோம். எதுக்காக இன்றைக்கி மெரினா கடற்கரைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே வந்து இந்த சம்பவத்தை நம்ம பார்த்துருப்போம். சாலை ஓரங்களில் நம்ம நெடுஞ்சாலையில் பயணம் செய்யும் போது எல்லாமே நம்ம இந்த சம்பவத்தை நம்ம பார்த்துருப்போம். என்னென்னு பார்த்திங்கன்னா சாலை விபத்துகள். ஸோ சாலை விபத்துன்றது இப்போ நம்ம பரபரப்பான இந்த வாழ்க்கையில் ஸோ அன்றாடம் நடந்துகிட்ருக்க ஒரு விஷயம். ஸோ அதை குறித்து என்ன பண்ணியிருக்காங்க இங்கேனா, சேஃப் இனிஷியேட்டிவ் மிஷன் அப்படின்ற ஆர்கனைசேஷன் சாலை பாதுகாப்பு முகாம் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன நோக்கம் கொண்டு இதை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன, ஸோ இதற்கான முகாம், இந்த முகாம் மூலமா மக்களுக்கு என்ன தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த முகாமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க எல்லாரையும் நம்ம கேட்போம். சார், நாங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் நியூஸ்ல வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நீங்க வந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடத்துறீங்க இல்லைங்களா, ஸோ அதனுடைய நோக்கம் என்ன சார், ஸோ என்ன மாதிரி இந்த விழிப்புணர்வு மூலமா நீங்க மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புறது என்ன சார்? ஸோ ஒரு நாளைக்கு இந்தியாவில் மொத்தமாக வந்து 450 பேர் இறந்து போகிறாங்க. ஸோ 450 பேர் வந்து ஒரு கொலை மாதிரி தான், ஏன்னா ஒரு கொலை ரெண்டு கொலைன்னா அது ஒரு பேப்பரில் பெருசாக எழுதுகிறோம். ஆனால் வந்து 450 பேர் வந்து நம்ம சாலையில் இறந்து போகிறது, காலையில் வீட்டு விட்டு கிளம்பி நைட்டு வீடு சேராதவங்க 450 பேர். அதில் வந்து நம்மளால் கொஞ்சம் பேரை காப்பாற்ற முடிஞ்சாலும் அது வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் தப்புன்னு சொல்லும்போது இது மோஸ்ட்லி வந்து ஹியூமன் எரர்னு சொல்கிறது. இண்டிவிஜுவலாக நாம் மாறினா தான் மாற்ற முடியும். அதை மாற்றத்துக்கான விதத்தை வந்து இது யாரையும் நம்ம தப்பு சொல்ல வேண்டாம், நம்ம எல்லாருமே சேர்ந்து இதை வந்து ஒர்க் பண்ணி இந்த விபத்து நிலை குறைக்கிறதுக்காக பார்க்கறதுக்காக ஆரம்பிச்சது தான் இந்த விஷயம். ஓகே சார், இதை நீங்கள் இப்போ சென்னை மாவட்டத்தில் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கீங்களா, மேற்கொண்டு பல மாவட்டங்களும் இந்த முகாம் நடத்திட்டு இருக்கீங்களா, ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள் சார். இல்லை, இந்த முகாம் அப்படிங்கிறது வந்து இப்போ நடத்துகிற இந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து நம்ம எதுவும் மாற்ற போகிறதில்லை. இந்த முகாம் வந்து இன்றைக்கு இதே நேரத்தில் 32 மாவட்டத்திலையும், தமிழ்நாட்டில் இருக்கிற 32 மாவட்டத்திலையும் இது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு 1000 கையெழுத்தை வாங்கிட்டு ஒரு அவேர்னஸ் பப்ளிக் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அது 1000 கையெழுத்தை வாங்கிட்டு 32000 கையெழுத்தையும் சேர்த்து தமிழ்நாடு புதுச்சேரி ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இந்த கையெழுத்தெல்லாம் வந்து நம்ம மாண்புமிகு நம்ம பார்லிமெண்டேரியன்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி பிளான் வச்சுருக்கோம். அவங்க வந்து ஆல்ரெடி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முக்கியத்துவம் அவங்களால் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா இது நடக்கிற விபத்தை அட்லீஸ்ட் பாதியாவது நம்மளால் குறைக்க முடியும். அந்த பாதி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 70,000 உயிர். நம்ம வந்து ஒரு உயிர் அப்படின்னாவே வந்து இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒருத்தருக்கு யாருக்கா அடிபடுது தெரிஞ்சவங்களுக்கு அப்படின்னு போது. ஆனால் வந்து ஒரு 70,000 பேர் நம்ம கண்ணு முன்னாடி நம்மளால் காப்பாற்ற முடியும். அது காப்பாற்றுறதுக்கு இதுக்கு செலவும் தேவையில்லை, நம்ம ஒவ்வொருத்தரும் மாறணும். ஒவ்வொருத்தரும் மாறுறதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ் தான் இருக்குது, அது குழந்தை பருவத்துலேருந்தே மாற்றினாதான் முடியும். அந்த குழந்தைங்களிலிருந்து கொண்டு வந்து அந்த பெரியவங்களுக்கு கொண்டு வரது தான் எங்களுடைய எய்ம். சாலை பாதுகாப்பு முகாம் மூலமா இப்போ சார் சொன்னதை கேட்டீங்க, ஸோ மக்கள் வந்து முயற்சி எடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி சாலை விபத்துகளை வந்து தடுக்க முடியும். ஸோ இதற்கான ஒரு என்ன சின்ன சின்ன பங்களிப்பா கூட இருக்கட்டும், அது உங்களுக்கு அது உங்களுடைய சம்பந்தப்பட்டவர்களுடைய உயிரை கூட காக்கிறதுக்கான ஒரு முயற்சியா கூட இருக்கலாம். ஸோ உங்களால என்ன ஒரு முடியுமோ, ஈவன் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸோ இல்லை உங்கள் கண்பட யாராவது ஸ்பீடா போடுறாங்க அப்படின்னு ஜஸ்ட் சொல்லுங்க. நீங்களா உங்களுடைய சார்பாக நீங்களா வந்து ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஹெல்மெட் போடாமல் நான் வண்டி ஓட்ட மாட்டேன், இந்த குறிப்பிட்ட ஸ்பீடை தாண்டி நான் வண்டியை ஓட்ட மாட்டேன். தென் வந்து இப்போ உங்களுடைய ஃபாதர் யாராவது ஹெல்மெட் யூஸ் பண்ணாமல் போகிறாங்களோ இல்லை சாலை விதிகளை மீறி ஏதாவது போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு உங்களுடைய நீங்கள் உங்களோட வயசில் சிறியவர்களாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் எந்த லெவலாக இருக்கட்டும், பட் உங்களால் முடிஞ்ச அந்த ஒரு உதவியை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த மற்றவங்க கிட்ட பகிருங்க. அதுவே நீங்கள் இந்த முகாம் மூலமாக மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவி. ஸோ நன்றி, இந்த முகாமுக்கும் எங்களுடைய வாழ்த்து தெரிவித்து நாங்கள் இங்கேருந்து விடைபெறோம். தேங்க்யூ ஸோ மச். சாலை விதிகளை மதிப்போம், உயிர்களை காப்போம். சாலை விதிகளை மதிப்போம், உயிர்களை காப்போம்.